हाय एवरीवन, वेलकम टू बारा स्पेशल। ना इनकी ब्रेड हलवा दा पन्न पोरें। अदुक्कु रेंडु पॉकेट ब्रेड वांगी वच्चिरुंदें। सो इदै नालु पीसेसा कट पण्णि एडुत्तुक्क पोरें। इंद शेप्ल कट पण्णिक्कलाम, ओरम्ला कट पण्ण तेवैयिल्लै। इदे माद्रि एल्ला ब्रेड्डैयुम कट पण्णि एडुत्तुक्करें। இது வந்து பார்த்தீங்கன்னா 15 பேருக்கு நம்ம பிரியாணி ரெடி பண்ணுவோம்ல, ஸோ அவங்களுக்கு சேவ் பண்ணிக்கலாம். ரெண்டு பாக்கெட் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். நட்ஸு ஃப்ரை பண்ணுறதுக்காக முந்திரி அண்ட் திராட்சை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள் வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகாத மாதிரி நார்மல் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நட்ஸு, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செய்து 3/4 லிட்டர் அதே கடாயில் 3/4 லிட்டர் பால் சேர்த்து நான் பாயில் பண்ணிக்கிறேன். 1 லிட்டர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பால் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறமா 1 கடாயில் ஆயில் சேர்த்து ப்ரெட்டை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ப்ரெட்டை ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இது வந்து ரஸ்க்கு கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடைக்கும். பாயில் பண்ண பால் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சுகர் கரைஞ்சதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கிண்டி விட்டுடலாம். இந்த ப்ரெட்டெல்லாம் நல்லா அந்த பால் உறிஞ்சி நல்லா எல்லாமே மேஷ் ஆகிடும். நல்லா உப்புமா கன்சிஸ்டன்சியில் நம்ம கிடச்சிடும். ஸோ அந்த ஸ்டேஜில் ஃப்ரை பண்ணி வச்சு எடுத்த நட்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நமக்கு ப்ரெட் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.